ஸ்கோர் நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவா நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவா நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது கூட நம்ம தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவா நம்ம நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவா நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவா நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவா நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவா நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவா நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவா நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவா நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம்.
ஓகே, இப்போ குவான் நம்பர் 5 நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் எது எதுன்னு சொல்றேன். இப்ப நம்பர் 5க்கு வந்து புதனோட எனர்ஜியில இருப்பாங்க. உங்களுக்கு வந்து சில்வர் ஆர்னமெண்ட் யூஸ் பண்றப்ப, சில்வர் வந்து நீங்க வெள்ளி வந்து உங்க கூட வச்சிருக்கப்போ உங்களுக்கு அது ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அடுத்தது கிறிஸ்டல்னு பாத்தீங்கன்னா கிரீன் அவன்ஷன் வந்து ரொம்ப 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 லக்கியான ஒரு கிறிஸ்டலா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 4 ருத்ராட்சா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 4 முகம் ருத்ராட்சா வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். இந்த 5 நம்பர் குவா நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்ப நம்பர் 5 குவா நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு பணம் ரீதி நான் சில டைரக்ஷன்ஸ் சொல்றேன், அது உங்களோட வீட்டில் பாருங்க. இந்த பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்து சப்போஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து இப்ப நம்பர் 5க்கு மட்டும் வந்து 2 தான் வரும், மேலுக்கு தனியா வரும், ஃபீமேலுக்கு தனியா வரும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், குவா நம்பர் மேலுக்கு வந்தா அவங்களுக்கு டைரக்ஷன் மாறும், ஃபீமேலுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான டைரக்ஷன் மாறும். தயவுசெய்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டு வீடியோவை பாருங்க, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதான் நீங்க வந்து குவா நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் தெரியும். ஸோ வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. இந்த வெல்த் ஹெல்த்ன்றது உங்கள் வீட்டில் உங்களுக்கான அந்த வெல்த் டைரக்ஷன் எது, ஹெல்த் டைரக்ஷன் எது, அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணுன்ற டிப்ஸ் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. வெல்த்துக்கு, ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ ஏன்னா இந்த 4 விஷயங்களை மட்டும் நம்ம சரியாக இருந்தாவே நமக்கு எல்லாருமே நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கான டைரக்ஷன் எது நம்ம வீட்டில் அப்படின்றத குவா நம்பர் பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குவா நம்பர் நீங்க 5 எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆண்களுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் வேறுபடும், பெண்களுக்கு வேறுபடும். இப்ப ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்பர் 5க்குவா நம்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ரீதியான இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ண, கடன் பிரச்சனைகள் தீர, பணவரவு நல்லா ஏற்படுறதுக்கு உங்களோட வீட்டோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் பணம், அதாவது ஒரு காயின்ஸ் போட்டு, ஒரு பவுலில் காயின்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துல வைங்க. அந்த இடத்துல பண ஈர்ப்பு நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும், மணி எனர்ஜி நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து கிளியராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது டஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக கூட்டி தொடச்சி அந்த மாதிரி இந்த ஏரியா வந்து நீங்கள் கிளீனாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்பர் 5க்குவா நம்பரோட ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து ஏதாவது இன்டோர் பிளான்ட் வந்து வைங்க, செடிகள் ஏதாவது வந்து அந்த இடத்துல வைங்க. இதே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேல் பர்சன் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை செக் பண்ணுங்க. அங்கே வந்து ஒரு கப்பிள்ஸோட ஃபோட்டோ, ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து கல்வி ரீதியாக ஏதாவது தடங்கல்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் சரஸ்வதியோட படம் வைங்க, இல்லை புக் ஷெல்ஃப் வைங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல இல்லை அடிக்கடி வந்து ஒரு விளக்கு வைங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல படிப்பு ரீதியான விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் ஏற்பட ஆரம்பிக்கும். இதே வந்து பெண்களாக இருந்தால், குவா நம்பர் 5 எடுத்தால் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட வெல்த்தை வந்து ஃபேவரபிளாக பண்ணுறதுக்கு, ப்ராஸ்பெரிட்டி பண ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் நான் பாருங்கள். அங்கே வந்து ஒரு காயின்ஸ் போட்டால் ஒரு பவுல் வைங்க, அது வந்து உங்களுக்கு பண அட்ராக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். இதே ஹெல்த் ரீதியான விஷயங்கள் அப்படின்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள். அந்த நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ஏதாவது செடிகள் வந்து வைங்க, இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வைங்க. இது ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன் பாருங்கள். இந்த வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து ஒரு கப்பிள்ஸோட ஃபோட்டோ வைங்க, ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ வைங்க,
அப்புறம் ஒரு ரோஸோட படம் வைக்கலாம், ஹார்ட்டோட சிம்பிள் மாதிரி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வெஸ்ட் டைரெக்ஷனில் வைக்கலாம். இல்லை வெஸ்ட் டைரெக்ஷனில் உங்களுக்கு வந்து உங்களோட லவ்வர், உங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்டை வந்து இந்த வெஸ்ட் டைரெக்ஷனில் வந்து க்ளீனாக இருக்கிற இடத்துல வச்சாலுமே வந்து ஃபேவரபுளாக தான் இருக்கும். அடுத்தது எஜுகேஷனில் வந்து தடைகள் அதிகம் இருக்குது பெண்களுக்கு. நம்பர் ஃபைவ் ஹுவா நம்பர் எடுத்தவங்களுக்கு அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் உங்களோட வீட்டில் சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சரஸ்வதி ஃபோட்டோ வைங்க, புக் ஷெல்ஃப் எல்லாம் வச்சுக்கலாம், உங்களோட புக்ஸ் பேக்கை வந்து அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு அது ரீதியான தடங்கல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்பர் ஃபைவ் குவா நம்பர் எடுத்தவங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.